இப்போ இது வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு பொருளை பார்த்து நமக்கு ஒரு ஆசை வருது. இது வந்து ஒரு தாட்டு, அந்த தாட்டோட சேர்ந்து ஒரு ஆசையும் சேர்ந்து வந்துடுது. இப்போ இந்த உதாரணத்தை நம்ம எதுக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், இது எக்ஸ்டர்னலுக்கு தான் கரெக்டாக வரும், சைக்கலாஜிக்கலாக கரெக்டாக வரும். சைக்கலாஜிக்கலாக எது கரெக்டாக உதாரணம் எடுத்தாலும் சரியாக வருதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதே இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆசை வருது, இப்படி ஒரு ஆசை நமக்கு வரலாமா நீ நினச்சிங்கன்னு சொன்னால், அந்த ஆசையை எதிர்த்து நீங்கள் போராடுறீங்க. அந்த ஆசையை எதிர்த்து போராடுறது வந்து உங்களுக்குள்ள அகப்போராட்டமாக மாறி, உங்களை எதிர்த்து போராடுறது தான் போராடுறதுக்கு அவசியம் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். வெளியே வந்து ஆப்ரேட்டிவ் ஃபோர்ஸுங்கிறது, இப்போ உதாரணமாக நமக்கு இப்போ ஒரு ஒரு நல்ல உணவு சாப்பிட்றோம், ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டா நல்ல உணவாக இருக்கும், நல்ல காஃபியாக இருக்கும்னே சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஹோட்டலில் போய் காஃபி சாப்பிட்டா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சொல்லி நமக்கு ஒரு இது இருக்கு. இப்போ நாம் வந்து இல்லை, நீங்கள் எதையும் ஏற்றுக்கிடணும், நீ எந்த ஹோட்டல்லையும் போய் சாப்பிடணும், இதிலெல்லாம் நீங்கள் ருசியெல்லாம் பார்க்கக்கூடாது நீ சொல்லணும்னு அவசியம் இருக்கா? இது நம்ம வந்து அப்போ நமக்கு வந்து அந்த ஃபீலிங் ஆஃப் டேஸ்ட் வந்து அது தப்பானதா? ஃபீலிங் ஆஃப் டேஸ்ட் தப்பு கிடையாது. அந்த ஃபீலிங் ஆஃப் டேஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். நல்ல காஃபியை செலக்ட் பண்ணலாம், நல்ல உணவை செலக்ட் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். அப்போ அங்கே தான் என்னன்னு சொல்லி சொன்னால், எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பொறுத்தளவில் சில தர்ம நியாயங்களை ஃபாலோ பண்ணோம். அங்கே அதுக்காக வந்து ஒரு காஃபி நல்லா இருக்குன்னு சொல்லி நாம் அங்கே போய் நம்ம குடிச்சிட்டு காஃபி நல்லா இருக்குன்னு குடித்தா அதுக்கான பணம்லாம் பே பண்ண மாட்டேங்கலாம் சொல்ல முடியாது. அப்போ அது அதுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நம்ம வந்து தர்ம நியாயங்களை உட்பட்டு நம்ம காரியங்களை நம்ம செயல்படுத்தலாம். இப்போ அதே நேரத்தில் இப்போ நமக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறது என்னன்னுன்னா, நம்முடைய உணர்ச்சிகள், இந்த உணர்ச்சி நல்ல உணர்ச்சி, இது மோசமான உணர்ச்சி, நமக்கு வந்து கோபமே வரக்கூடாது, எப்பவுமே வந்து மகிழ்ச்சியாகவே இருக்கணும், பயமே வரக்கூடாது, துக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது, அப்போ நம்முடைய கவலை என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு நாமளே நம்முடைய கவலையை திருப்பிக்கிறோம். அப்போ நம்ம அகத்தளவில் நமக்கு எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைங்கக்கூடியது தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் நம்ம இங்கே நம்ம சொல்லணும். புறத்தல் டீல் பண்ணுறதுக்கு வந்து எல்லா உணர்வுகளுமே நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம அது அந்த அகம்பரத்தை பற்றி நம்ம என்ன இந்த அடுத்த செஷனில் வந்து அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்னன்னா, அகத்தை பொறுத்தளவில் நமக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்கிறத மட்டும் நம்ம உறுதி பண்ணிக்கணும். அதை நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டது தான் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவ்வளோதான். உண்மையில் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது தான் ஞானங்கிறதும் தான். ஏன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நம்ம ஒரு சாதாரணமாக மதிப்பிட்டோம்னு சொல்லி சொன்னால், அது நம்ம ஒரு மாறுதலுக்கு உட்பட்ட மாதிரி ஆயிடும். உண்மையிலேயே ஞானங்கிறதே இவ்வளோதான். இதைத்தான் வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பாடுபட்டு எங்கெங்கெல்லாமோ தேடிக்கிட்டே அலைஞ்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்கு உலகத்தையே சுற்றிட்டு வந்திருக்கிறாங்க ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், ஞானங்கிறது நம்முடைய கைக்குள்ள உள்ள விஷயம். இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஒரு சின்ன விஷயம்தான். நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, உங்களை எதிர்த்து மட்டும் போராடாதுங்கிறது தான். நம்மளை எதிர்த்து போராடி நம்ம ஜெயிக்கவே முடியாது. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் எதை வேணாலும் பார்க்கலாம், உங்கள் முதுகு உங்களால் பார்க்க முடியுமா? நான் பார்த்துருவேன் நீ சொல்லி நீங்கள் ரெண்டு தடவை சுற்றுறீங்க, மூணு தடவை சுற்றுறீங்க, எந்த தடவை சுற்றுனீங்கன்னா கீழே தான் வந்து கிடப்பீங்க. அதனால் அதை பார்க்கவே முடியாது. எத்தனை தடவை சுற்றினாலும் நம்ம உங்கள் முதல் உங்களால் பார்க்கவே முடியாது. முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் அந்த மைசில் ஈடுபட மாட்டீங்க. அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய உணர்ச்சிகளை சரி பண்ணுறதுக்கு நமக்கு வேலையே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னால், இது சில வந்து சில பயிற்சிகள் மூலமாக ஒரு டெம்பரரியாக சில சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைச்சிது, சில அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ உதாரணமாக ஒருத்தன் ஆல்கஹால் போடுறான், ஆல்கஹால் போடுறேன்னு சொன்னால் எனக்கு ஞானம்லாம் வேண்டியில் ஒரு ஆல்கஹால் போட்டாலே போதும், நான் வந்து எல்லாம் ரிலீஸ் ஆயிடுவேன்னு சொல்லி சொன்னால் அந்த டைமில் ரிலீஸ் ஆகிடதான் செய்வோம். இப்போ அதே மாதிரி இருந்துன்னா சில மெடிடேஷன் பண்ணுறோம், மெடிடேஷன் பண்ணும் பொழுதும் அந்த மெடிடேஷன் பண்ணும் பொழுது ஒரு எனர்ஜி ஃபீல்டு நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும். அப்போ அந்த எனர்ஜி ஃபீல்டு இருக்கிற வரைக்கும், நம்மளை சுற்றி இருக்கிற வரைக்கும் எதுவுமே நம்ம ஒன்றுமே பண்ணாது. நான் ஒருத்தர் வந்து நம்மளை திட்டினா கூட நமக்கு வலிக்காது. நம்ம சாதாரண நிலையில் இருந்தோம்னா அவர் திட்டினார்னா நம்ம விட மாட்டோம். ஆனால் அந்த அந்த எனர்ஜி ஃபீல்டில் இருக்கும் பொழுது, ஒரு மெடிடேட்டிவ் மூடில் நம்ம இருக்கும் பொழுது, யார் திட்டினாலும் நமக்கு ஒரு வேதனையாக தெரியாது, அதை ஈஸியாக எடுத்துக்கிடுவோம், சரிதான்ட்டு நம்ம போயிடுவோம். இப்போ இதெல்லாம் சொல்லி சொன்னால், நம்ம அப்படியெல்லாம் பண்ணி நம்மளை வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் பண்ணால் பரவாயில்லையேங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை எடுத்து போராடிட்டோம். எதையோ ஒன்று பண்ணுறதுக்கு, மாற்றி அமைக்கிறதுக்கு போராடிட்டோம். ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. அது எல்லாமே வந்து ஒரு டெம்பரரியான ஒரு ரிலீஃப் தான், அதில் ஒன்றும் பெர்மனன்ஸே கிடையாது.
இல்லை இப்போ ஒரு பொம்மைக்கு வந்து நம்ம கீ கொடுத்தோம்னு சொன்னால் அந்த கீ இருக்கிற வரைக்கும் ஆடி ஓடி விளையாடும், இந்த கீ முடிஞ்சுன்னா கீழே விழுந்துடும். அதே மாதிரி தான் என்ன சொன்னால், ஏதாவது ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாலும் அல்லது நம்ம வந்து இப்படி ஏதாவது ஒரு அல்கஹாலோ அதை மாதிரி ஏதாவது ஒரு ட்ரக்ஸ் எடுத்தாலும் அது வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கும், ஆனால் அது ஒரு நேச்சுரல் சொல்யூஷன் கிடையாது. ஆனால் இயற்கையில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய இயற்கையே அப்படி தான் இருக்கு. நம்ம தானாகவே வந்து தானாகவே சரியாகிற மாதிரி தான் நம்முடைய இயற்கையே அப்படி தான் இருக்குது, மனசு அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. அதனால் அதை வந்து நம்ம ஒன்றும் சரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது அதுபோக்கில் முழு சுதந்திரமாக இயங்குறதுக்கு இடம் விட்டு தாப்போம். அப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் உங்கள் கேட்குறீங்க, நீங்கள் கேட்ட கேள்வியில் என்னன்னு சொன்னால், நீங்கள் புறம் சார்ந்த கேள்வியை கேட்குறீங்க. ஒரு புறத்தை பார்த்து எனக்கு இந்த உணர்ச்சிகள் வரலாமோ வரக்கூடாதான்னு கேட்குறீங்க. அது வரும், வர்றதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுடைய டீலிங் என்னன்னு சொன்னால், அந்த உணர்ச்சிகளை பற்றி நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது வர்றதை வந்து அதுபோக்கில் விட்டுற வேண்டியதுதான். இப்போ ஒரு மோசமான உணர்வு எனக்கு வருதே, இப்படி வரலாமா நின்று சொல்லி நீங்கள் கேட்கணும். வந்துட்டுதா, வந்தது தானே, வந்தவர்கள்லாம் நீங்கள் கேட்குறீங்க, அதான் வந்து முடிஞ்சிட்டது. ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், அதை நீங்கள் அதை அப்படியே முட்ட வேண்டியதான், அதான் அது போக்கில் விட்ட வேண்டியது. அதை வந்து எனக்கு சொன்னால், இப்போ நிறைய அப்படியே கான்செப்ட் என்னன்னு சொன்னால், இந்த அகம் புறம்னு சொல்லி பிரிக்காமல் தான் சில பிரச்சனைகளில் மாட்டிக்கிறேன். உதாரணமாக இந்த அஷ்டவக்கர கீதைன்னு சொல்லி ஒரு கீதை, அதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி வரும்னு சொல்லி சொன்னால், ஒரு ஒரு நாள் திடீர்னு சொல்லி நம்ம சூரியன் இருக்குது, சூரியன் வந்து சந்திரனாக மாறிட்டுது, இன்னொரு நாள் வந்து சந்திரன் வந்து சூரியனாக மாறிட்டுது வச்சுக்கிடுங்க, அப்படி அப்படியே ஸ்டேட்மெண்ட் அதில் வருது. ஒரு நாள் வந்து சந்திரன் வந்து சூரியனாக மாறி உங்களை சுட்டு எரிச்சாலும், அல்லது சூரியன் வந்து சந்திரனாக மாறி ஒரு குளிர் இந்த தன்மையை கொடுத்தாலும் ஞானி ஆச்சரியப்பட மாட்டான். சரி, நேற்று வரைக்கும் சந்திரனாக இருந்தது, நெய் சூரியன்லாம் மாறி போச்சுது, நெய் சூரியனாக இருந்தது, சரி சந்திரனாக மாறிட்டு ரைட்டு ஓகே நின்று ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்கிற மாதிரி. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், இது எக்ஸ்டர்னலாக இப்படி ஏற்றுக்கிட முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஹோட்டலில் போய் ஒரு காஃபி கேட்குறீங்க, அவர் காஃபி போல டீயே கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. சரி, நேற்று வரைக்கும் காஃபிக்கு காஃபின்னு பேர் போல, இன்னைக்கு காஃபிக்கு டீன்னு பேர் போலன்னு சொல்லி அதெல்லாம் ஈஸியாலாம் எடுத்துக்கிட முடியாது. எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம கரெக்டாக தான் புரிஞ்சுக்கணும், அதில் வந்துலாம் இந்த மாதிரிலாம் வந்து ஈஸியாக எடுக்க முடியாது. இப்போ அது இதெல்லாம் என்னன்னா, சைக்கலாஜிக்கலாக நீங்கள் இப்படி எடுத்துக்கிடணுங்கிறத வந்து அவங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து மனோரீதியாக வந்து உங்களுக்கு இந்த உணர்வு வந்திருக்கு, நேற்று வரைக்கும் நான் மனசு ரொம்ப அமைதியாக இருந்தது, இன்றைக்கும் கோபமாக வருது, இன்றைக்கி யார் மேலேயும் ஆசை வருது சொன்னால், இதில் வந்து நீங்கள் ஆச்சரியப்படுறதெல்லாம் பண்ணு, ஆடாம எனக்கு எப்படி வரலாம், எனக்கு இந்த உணர்வு வரலாமா, எனக்கு பயம் வரலாமா, வருத்தம் வரலாமான்னு சொல்லி நாம் வந்து அதை ஆச்சரியப்பட்டு இதை மாற்றி அமைக்கணுங்கிற முயற்சி இருக்கக்கூடாது. அது வர்றதெல்லாம் வந்து தானாகவே முடியும், எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடிச்சு சிதறி மறைஞ்சு போயிடும். நீங்கள் அதை ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மடித்து சிதறி மறைஞ்சு போனதை நீங்கள் ஒன்றும் கண்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட் வந்தது முடிஞ்சுட்டு விட்டுறலாம். சரி, சந்திரனாக இருந்து சூரியனாக மாறி போச்சு, சூரியனாக இருந்து சந்திரனாக மாறி போச்சு, ரைட் அப்படி தான் நின்று சொல்லி அதோட முடிச்சுக்கணும். அதில் நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்ம சொன்னால், மனசளவில் நமக்கு அங்கே ஒரு வேலையுமே கிடையாது, அது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம், எந்த உணர்வு வேணாலும் வந்துட்டோம். இப்போ அது வந்து எக்ஸ்டர்னலாக ஏதாவது தேவை இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கிறோம். சைக்கலாஜிக்கலாக உங்களை சீரமைக்கிறதுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது, அங்கே எல்லாமே ஒன்று தான். அங்கே வந்து 1 = 2, 2 = 4 எந்த கணக்கு போட்டாலும் அங்கே ஓகே தான். இதில் வந்து 1 கடைசி வரைக்கும் 1 இருக்கணும், 2 இருக்கணுங்கெல்லாம் இந்த ஒழுங்குமுறையுமே கிடையாது. மனசை பொறுத்தவரை அது ஒழுங்கற்ற தன்மையாக நீங்கள் எடுத்துக்கணும். ஒழுங்கற்ற தன்மை தான் அதனுடைய நேச்சர், அது எப்படி வேணாலும் வரட்டும். அதை நீங்கள் அது போக்கில் விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், இதை வந்து நீங்கள் க்வெஸ்சன் பண்ண, எப்படி 1 நேற்று வரைக்கும் 1 இருந்தது இன்றைக்கி 2 மாறலாமான்னு எல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. நேற்று வரைக்கும் அமைதியாக இருந்த மனசு இன்றைக்கி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுதுன்னு எல்லாம் நீங்கள் க்வெஸ்சன் பண்ணக்கூடாது. அது அப்படி தான் இருக்கும்னு சொல்லி அதுக்கு நீங்கள் முடிவுரை கொடுத்துக்க வேண்டியது. ஏன்னா அங்கே உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்ததுனா ரைட்டு, நீங்கள் ஒரு வேலையுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், அங்கே என்ன வேலை நடந்தானே, உங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் அவங்க அங்கே உள்ள நடந்தது மாறணும்னா நான் வேலை மாற்றிட்டேன்னு சொன்னால், இப்போ அந்த காலிங் பெல் அடிக்கிறவங்க வந்து நேற்று ஒருத்தர் அடித்தாரு நான் ஏன்னு கேட்கல, இப்போ இன்னைக்கு இன்னொருத்தர் அடிக்கிறேன் அவரை கேட்டுறேன்னு சொல்லி கேட்கக்கூடாது. யார் வேணாலும் அடிச்சுட்டு போகிறோம். நேற்று வந்து ஆம்பளை அடித்தார், இன்னைக்கு ஒரு பொம்பளை வந்து காலிங் பெல் அடிக்குன்னு சொன்னால், ஆம்பளை அடித்ததுனால நான் நேற்று கேட்கல, இன்னைக்கு பொம்பளை வந்து அடித்ததுனால நான் கேட்குறேன்னு எல்லாம் கேட்குறதுக்கு நம்ம ரைட்டு கிடையாது. அதனால் அது அதனால் மனசை பொறுத்தளவில் எந்த உணர்ச்சி வந்தாலும் நமக்கு அங்கே ஒரு வேலையுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், அப்போ அந்த நிலையில் தான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பூர்த்தியாகுது. அது அது போக்கலங்கும் போது அது போயிடுது, எல்லாமே நிற்கிறது இல்லை, அதுவாகவே போயிடும். அந்த அந்த லிபரேஷன் இதெல்லாம் வந்து அதுக்கு நீங்கள் முழு சுதந்திரம் கொடுத்துட்றீங்க, உங்களுக்கு வரக்கூடிய உணர்வுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்றீங்க, டோட்டல் அக்செப்டன்ஸ் கொடுத்துட்றீங்க. டோட்டல் அக்செப்டன்ஸ் கொடுத்தோன்னா அது உங்களை விட்டு போயிடும்.
இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு 30 மாணவர்கள் படிக்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆனுவல் எக்ஸாமினேஷன் வைக்கிறீங்க, அந்த 30 பேரில் 20 பேர் வந்து பாஸ் மார்க் எடுக்கிறாங்க. பாஸ் மார்க் எடுத்தவங்களாம் எங்கே போவாங்க? அடுத்த கிளாஸுக்கு போயிடுவாங்க. ஒரு 10 பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க. ஃபெயில் ஆனவங்க எங்கே இருப்பாங்க? உங்களுடைய தங்கிவிடுவாங்க. அதனால் வந்து நம்ம வரக்கூடிய உணர்ச்சிகளை வந்து நீங்கள் எல்லா உணர்ச்சிக்கும் பாஸ் மார்க் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் உங்களோட்டு போயிடும். இது சரியில்லை, இதை சரிப்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா உங்களோட தங்கிவிடும். அதனால் நம்ம மனசை பொறுத்தளவுலாம் நமக்கு அங்கே வேலையே இல்லைங்கிறது புரிஞ்சிட்டோன்னு சொன்னால் அது எல்லாமே தானாகவே சரியாயிடும். அப்போ அதுக்கு வந்து நம்ம முதல்ல என்ன புரிஞ்சுக்கணுச்சுன்னா, மனசை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒன்றுமே ஒரு வேலையுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி முன்னால் நிற்கிறீங்க, ஷேவ் பண்ணுறீங்க, கண்ணாடியிலேயே உங்கள் உருவம் தெரியத்தான் செய்யுது. நீங்கள் அங்கே போய் கண்ணாடியில் உள்ள உருவத்துக்கு நீங்கள் ஷேவ் பண்ண முடியாது, உங்களுக்கு தான் ஷேவ் பண்ணிக்கிடணும். கண்ணாடிக்குள்ளே என்ன வேணாலும் தெரியட்டும், எந்த தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் ஷேவ் பண்ணுறதுக்கு அங்கே முயற்சி பண்ணக்கூடாது. அதனால் மனசுக்குள்ளே வரக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாமே அது எல்லாமே ஒரு இமேஜஸ் தான், அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். அதில் வந்து நமக்கு ஒரு வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுட்டோம்னு சொன்னால் அது என்ன தோற்றத்தை ஆனாலும் காட்டட்டும். அது அங்கே நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுட்டோம்னு சொன்னால் அப்படி புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறோம். நமக்கு செய்ய வேண்டியது என்னென்னா, இங்கே செய்ய வேண்டியது எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை பார்த்துக்கோம். அகத்தை பொறுத்தளவு நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.